சமந்தா வச்சிருக்காங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, ஆ ஞாபகம் ஞாபகம். ஸ்டார்ட்டா? ஓகே ப்ரோ, ரொம்ப முடியல. இவங்கலாம் செயின் பர்னார் தானே? ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலி யார் இதில் மேல் ப்ரோ? இவர் தான் மேல் ப்ரோ. ரொம்ப ஏத்துட்டான் ப்ரோ, முடியல. ஆக்சுவலி இவர் மேல், இவர் பேர் ஆலன் ப்ரோ. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபீமேலா? ஆமாம், இவங்க ரெண்டு பேரும் ஃபீமேல் ப்ரோ. இப்போ ரெண்டு பேருமே லிட்டரில் இருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு பப்பீஸ் லிட்டர். இப்போ அவங்க பப்பீஸ் லிட்டர், எயிட் பப்பீஸ் இவங்க லிட்டர் இருக்கு, அவங்க சிக்ஸ் பப்பீஸ் லிட்டர் இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ இவங்க பப்பீஸ் அவைலபிளாக இருக்கு? ஆமாம் ப்ரோ, 20 days தான் ஆகுது. 20 days தான், ஒரு 15 days கழிச்சு கூட நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஃபீமேலுமே லிட்டர் டைம்ன்றதால இவ்வளோ லீனாக தெரியுறாங்க உங்களுக்கு. அது ப்ராபபிளி எல்லாருக்குமே தெரியும், ஃபீமேல் லிட்டர் ஆச்சுன்னா. இதுவே லீனாக ப்ரோ, முடியல ப்ரோ, இதுக்கே இப்படி ஏற்றும் போது ப்ரோ என்னால். அது இதுவே அப்படி இல்லை ப்ரோ, இன்னுமே ஷைன் பண்ணஸை பொறுத்த வரைக்குமே இப்போ நீங்கள் லீச் கேட்டாலும் ஒபீடியண்டாக இருப்பான். இல்லை ஆனால் சொல் பேசலாம் கேட்குறாங்க, ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த பிளே டைமில் மட்டும் இது. அது இல்லாமல் இவர் இப்போதைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ, ஸ்டட் மேல்ஸ். ஓகே, ஆமாம், ஷைன் பண்ணரில் ஒரு பக்கா மேட் பண்ணி ப்ரோன் ஆகிற மேல்ஸ் சென்னையில் ரொம்ப ரேராக இருக்குது. ஓகே, அதில் ரொம்ப அதிகமாக இவர் தான் ப்ரொடியூசிங், சென்னை ப்ரொடியூசிங் அதிகமாக இருக்கும் ராக்ஸி. ஓகே, ஸோ இப்போ லைக் யாருன்னா ஃபீமேல்ஸ் வச்சிருந்தாலும் லைக் உங்ககிட்ட வாங்கணும்னு இல்லை, ஏன்னா மேட். ஆமாம் ப்ரோ, நம்மகிட்ட வாங்கணும்னு இல்லை ப்ரோ, அவங்க ஃபீமேல் ஹீட்ல இருக்கு, நம்ம நம்பருக்கு காண்டக்ட் பண்ணாங்கன்னா தாராளமாக நம்ம இவரோட மேட் பண்ணி தரலாம், மேட் பண்ணி தரலாம். அஷூரன்ஸா இவரோட பப்பீஸ் 10 counts இப்போ கூட கரண்ட்ல 12 puppies லிட்டர் இருக்கு, வெளியே மேட் பண்ணி கொடுத்தது. ஸோ இவர் எக்ஸ்ட்ரா ப்ரூவன் மேல். ஆமாம் ப்ரோ, இப்போ இவரோட பப்பீஸே எனக்கு தெரிஞ்சு ஒரு நியர்லி ஒரு இவருக்கு ஒரு 3 years ஆக போகுது. ஓகே, நியர்லி ஒரு ஒரு 100 to 150 puppies இவருது தாராளமாக வந்திருக்கும். ஓகே ஓகே, ஏன்னா இவர் மே இவர் மேட் பண்ணி இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 puppies 8 puppies கீழே லிட்டர் ஆகல, எல்லாமே 8+ அந்த மாதிரி தான். அதனாலே மேக்ஸிமம் இருக்கும் இவரோட பப்பீஸ். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு வாட்டி லிட்டர் ஆயிருக்காங்க. ஓகே, இவ்வளே 10 puppies ரெண்டு வாட்டி, இவ்வளோ 20 puppies அவ்வளோ 20 puppies, சும்மா இங்கேயே 40 puppies. ஆமாம், அப்படி நம்பது மூணாவது வாட்டி இவங்க. ஓகே ஓகே, சரி ப்ரோ. இப்போ இவங்கள யாரெல்லாம் வளர்க்கலாம் ஆக்சுவலாக? இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே இவங்களை பொறுத்த வரைக்கும் இது இல்லை, ஆனால் இப்போ லைக் நிறைய பேர் இந்த யாரெல்லாம் வளர்க்கலாம்னு ஒரு சொன்னீங்கன்னா ஐடியா? இப்போ வந்து இப்போ நிறைய பேர் இதை மெஜஸ்டிக்காக ஒரு ஜைஜானிக் லுக்கோட ஒரு டாக் வேணும் நிறைய பேர் விரும்புகிறாங்க ப்ரோ. அதில் வந்து ரொம்ப ஹோம் அக்கம்பனியாகவும் இருக்கும், வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சோஷியலைஸ்டாகவும் இருக்கும், கார்டிங்கும் இவங்கள மாதிரி கார்டிங்கும் நல்லா இருக்கும், அது மேசிவ் லுக்கும் இருக்கும். ஒரு கஷ்டமாக ஆசைப்பட்டு எடுக்கிறாங்க, இப்போ டேன் எடுக்கிறாங்கன்னா டைல்ஸில் விடணும், அது ப்ராப்பராக நிறைய எக்ஸசைஸ் கொடுக்கணும், கிராப்பிங் பண்ணணும், அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த டேனை விட இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் மேசிவாக இருக்கும் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு. ஓகே, ஆக்சுவலாக இவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் ப்ரோ, கம்பல்சரிவான ப்ரீடா இல்லை லைக் அக்ரெசிவ்ன்றதுலாம் கிடையாது ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக வரீங்க, உங்கள்கிட்ட ஒரு சோஷியலிஸ்டாக இருக்காங்க. நம்ம இந்த ப்ரீடில் எந்த ப்ரீடுமே நம்ம வளர்க்குற விதத்தில் தான் ப்ரோ இருக்கு, நம்ம சோஷியலிஸ்டாக வளர்த்தனா சோஷியலிஸ்டாக இருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே ஓகே ஓகே, ஸோ நைஸ் ப்ரோ. இவங்க பப்பீஸ் இப்போ நம்ம பார்க்கலாமா? ஆ, பப்பீஸ் நம்ம காமிச்சிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இவங்க பிரைஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இப்போ வந்து மேல் போய் பார்த்தா 22 கோட் பண்ணுறோம், 22 ஓகே, ஃபீமேல் பப்பி 20,000 கோட் பண்ணுறோம். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் அந்த ராக்ஸியோட? ஆமாம், ராக்ஸியுக்கு வந்த பேச்சில் அந்த ஒரு பப்பி ப்ரோ. இப்போ இந்த பப்பி பார்த்தீங்கன்னா நம்ம சாஷிக்கு வந்தோம் ப்ரோ. ஓகே, ரெண்டு பேருக்கு அவங்க மேலே ஃபீமேல். ஆமாம், அவரும் மேல் தான், அவர் தான் மேல் தான். ஆமாம், என்னன்னா ரெண்டு பப்பீஸ்க்குமே கொடுத்த ஒரு 8 days டிஃப்ரென்ஸ் இருக்குது. 8 days? ஆமாம், ஓகே. ரெண்டு ஃபீமேலும் ஒரே டைம் வந்துருச்சு. இதில் என்னன்னா மேல் நாங்கள் மேட் பண்ணலாம் கூட அவனே மேட் பண்ணிவிடுவான், நேச்சுரல் மேட் பண்ணிவிடுவான். ஓகே ஓகே, அதுதான் எங்கிட்ட இருக்குது. சோ ஓகே ப்ரோ, நைஸ். நம்ம மேலும் பாத்துறோம், இதுல ரொம்ப கியூட்டா அழகா இருக்காங்க. சோ இந்த கலரும் நல்ல பேட்ச்ல நல்ல லுக்கா இருக்கு. ஏன்னா என்ன பப்பீஸ் ஒன்னும் பாத் பண்ற ஸ்டேஜ் வரலன்றதால இன்னும் கொஞ்சம் டர்ட்டியா இருக்காங்க. எனக்கு பாத் பண்ணா இப்ப ஏற்கனவே இந்த ரெயின் ஃபிளட் அந்த டே எல்லாம். இந்த பிரீட பொறுத்த வரைக்குமே அம்மா கூடயே வச்சுப்பாங்க ப்ரோ, அம்மா சாப்பிடும் போது பக்கத்துல வச்சு இவன் வந்து ரொம்ப கேரத்து பாத்துப்பான் சாஷி. அதனால என்ன பிரச்சனைனா அழுக்கு ஆயிடும், அது என்ன பண்ணுவோம் பப்பி டெலிவரி கொடுக்கும் போது வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருது நம்ம. ஓகே ஓகே, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதனால தான் பப்பீஸ் எல்லாம் எல்லாமே ஷேம் பண்ணாலும் இப்போ நம்ம கிட்ட ஒன்று இது இருக்கு, அதுவும் நம்ம இது பண்ணிக்கலாம். யாரா கால் பண்ணி கேட்டால்? ஆமாம் ப்ரோ, நம்மளுக்கு இது இல்லாமல் ஸ்டட் சர்வீஸ் எப்பவுமே, நம்ம ஸ்டட் சர்வீஸ் எப்பவுமே ஓப்பனில் இருக்கும் ப்ரோ. அது கேஷ் டம்ஸ் இருந்தாலும் ஓகே தான், நம்ம பப்பி டம்ஸ் இருந்தாலும் ஓகே தான் ப்ரோ, பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ப்ரோ எல்லாமே சில பேருக்கு அந்த டாக்ன்றது ஒரு ஒரு கம்பேனாக இருக்கிறத விட மேசிவாக இருக்கும், எடுத்துகிட்டு நிறைய பேர் பார்க்கணும். சின்னதாக என்ன வளர்த்துட்டு இருக்காங்க அந்த டாக், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ பெருசாக தான் நமக்கு கீழே ஒரு ஆள் இருக்க மாதிரியே இருக்கும், ஒரு ஃபீல் தான். குட்டியாக இருந்தால் பொம்மை இந்த கேர்ள்ஸ்க்கு இருந்தால் பிடிக்கும், மெஜஸ்டிக்காக பாய்ஸ்க்கு இந்த மாதிரி, அது மாதிரி ஹாட் டேன்னு இதெல்லாம் நிறைய பேரோட ஸ்பெஷல். அது இந்த கலர் நிறைய பேருக்கு இப்போ நிறைய விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க ப்ரோ, ஹார்லி குயின் நிறைய பேர் விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபான் 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 எல்லாருமே ஃபான் டேன் வச்சுருந்தாங்க, இப்போ எல்லாருமே ஹார்லி குயின் கேட்குறாங்க. ஓகே, அந்த மாதிரி இவ ஃபீமேல் இவ இப்போதான் 1 year ஆகுது இவளுக்கு, இதுக்கு அப்போ தான் இவருக்கு மேட்டிங் இதை ஸ்டட்லாம் எடுக்கணும் இவ்வளோ. ஓகே, இவ்வளோ லிட்டர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தான் நம்ம தருவோம் ப்ரோ, வர ஹீட் வர ஸ்டேஜ் தான் இல்லை இருக்கா. ஓகே ஓகே ஓகே, இப்போ பப்பீஸும் நல்ல பேப்பரோட இருக்கா, பப்பீஸ் இவ்வளோ கேசியோட நம்ம பப்பீஸ் தரலாம். இவ்வளோ பப்பீஸ் ரெண்டு பேருமே ஃபீமேல் தான் ப்ரோ, ரெண்டு பேருமே ஃபீமேல். ஆமாம், அவள் 9 months ஆகுது, இவளுக்கு 1 year ஆகுது ப்ரோ. ஸோ இனி இதுக்கப்புறம் தான் அவங்க இன்னொரு 1.5 years அப்புறம் தான் மீட்டிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி. ஆமாம், எல்லாமே இப்போ ஷட்டரிங் சீசனில் இருக்காங்க, இவர் டபுள் உள்ளியில் இருப்பா. ஓ ஓகே, ஷட்டர் ஆகுதுன்றதால முடி இப்போ கம்மியாக இருக்குது, அவள் செமியாக தான். இதுக்கப்புறம் அவள் க்ரோத்தே இருக்கு அவகிட்ட, இன்னும் க்ரூம் பண்ணலாம், இன்னும் பக்காவாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே ப்ளூ ஐஸ் தான்.
ஓ சூப்பர். மெயில்ஸ் எல்லாமே நம்ம கெனல்ல இருக்கு. நம்ம கெனல் வீடியோ பாத்துறவங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு அப்புறம் அந்த அஸ்கி அடல்ஸ்ல இன்ன காட்டல நம்ம வீடியோல நம்ம காமிச்சலாம் நெக்ஸ்ட் வீடியோல. இப்ப காமிச்சோம். ஆமா bro. நம்ம காட்டாத அடல்ஸ்லாம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம கெனல்ல சவு எடுத்துறீங்க. நீ சொல்லாதீங்க. அவங்க பாக்குட்டு एक्चुअली பப்பீஸ் எல்லாம் நிறைய இருக்கு. एक्चुअली இந்த வீடியோ ஃபுல்லா சர்ப்ரைஸ் ஆன பிரீட்ஸ் தான் இருக்கு. சோ நம்ம அடுத்து போய் பார்க்கலாம் bro. ஆ அடுத்து. ஓகே bro. ஓகே bro. ரெண்டு பேரும் வெயிட்டா இருக்காங்க. என்ன பப்பீஸ் एक्चुअली இவங்க? ஆமா bro. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோல ரொம்ப ரேர் bro. நம்ம சென்னை லிட்டர்ஸ் ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் புல்டாக் ப்ரோ. ப்ரோ ஆமா ரொம்ப நல்லா இருக்காங்க ப்ரோ. ரிங்கிள்ஸ் ஃபேஸு துரு துருன்னு இறங்குறாங்க. நிற்கவே மாட்டேங்கிற ஃபேஸ் மட்டுமே நல்ல ஒரு மாதிரி பெரிய இது டாய் பிரீட் தானே ப்ரோ? டாய் பிரீட் தான். அந்த மாஸ்டர்ஸ் பிரீட் மாதிரி இருக்கு. புல்மாஸ்டர் ஃபேஸ் மாதிரி அழகா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ்ல ப்ரோ இவங்க? ஆமாம் ப்ரோ. இவங்க ஆமாம் டார்க் ஒன்று லைட் ஒன்று ப்ரோ. ஓகே ஓகே. இவங்க ஃபீமேல அவங்க மேல ப்ரோ. இவர் மேல். ஆமா அவர் மேல. ஒரு பேர் இருக்கு இப்ப நம்மகிட்ட கரெக்டா. எப்பயுமே யூஸ்வலா கிடைக்கிற பிரீடே கிடையாது ப்ரோ. ரொம்ப ரேரு. இப்போ பூடுல்ஸ் கூட நிறைய இப்ப லிட்டர்ஸ் நிறைய ஆயிடுச்சு. நிறைய இடத்துல கிடைக்குது. பட் இங்கிலீஷ் புல்டாக்ன்றது ரொம்ப ரேரு. அதுவும் இந்த குவாலிட்டியில கிடைக்கிறது ரொம்ப ரேரு ப்ரோ. நல்லா பியூர் பக்கா லைன்ஸ்ல வந்த டாக்ஸ் ப்ரோ. மதர் ஃபாதர் போட்டோஸும் நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் நம்ம ஷேர் பண்ணலாம் பப்பி எடுக்கிறவங்களுக்கு. பப்பி பாத்தீங்கன்னா நல்ல பப்பி நல்லா ஆக்டிவா இருக்கும். இவங்க பிரைஸ் என்ன ப்ரோ? ஈச் பப்பி 45,000. ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க டாய் பிரீட்ஸ். ஆனால் ஈஸியாக அப்பார்ட்மெண்ட்ஸ் வளர்க்கலாம். ஆமாம் ப்ரோ. அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டாக் தான் ப்ரோ. இப்போ இந்த பிரீட் யார் நம்ம ஒரு செல் வீடியோ வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா சமந்தா வச்சிருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஞாபகம் ஞாபகம். ஸோ சமந்தா வச்சிருக்க நாய் நம்ம வச்சிருக்கோம். அது சமந்தா வச்சிருக்க நாய் இல்லை சமந்தா வச்சிருக்காங்க பிரீட். ஓகே ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் பூட்லே லைக் எல்லாருமே வித்தியாசமாகணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் ஆனால் பூட்லேயே இப்போ நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது கூட சவுன்றது கூட இப்போ நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. பட் இந்த பிரீடுன்றது ரொம்ப ரேர். அது இந்த குவாலிட்டியில கிடைக்கிறது ரொம்ப ரேரா இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. செம்ம க்யூட்டா நல்லா பார்க்கவே அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஆமாம் ப்ரோ. பப்பீஸ் ஜஸ்ட் ஒரு 40 டேஸ் பப்பீஸ் தான். இந்த பப்பீஸ் திரும்பி நம்ம கிட்ட கேட்டாலும் கிடைக்காது. கிடைக்காதது ரொம்ப ரேர் தான் ப்ரோ. ரொம்ப ரேர் இல்ல ப்ரோ. அதனால இப்போ என்ன புக் பண்ணி எப்ப நம்ம கிடைக்கும் நம்மளே சொல்ல முடியாது ப்ரோ. சொல்ல முடியாது. அது குவாலிட்டி இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குவாலிட்டி கிடைக்குமான்றது புல்டாக் இங்கிலீஷ் புல்டாக்ன்றது நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ பிரெஞ்சு புல்டாக் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாரிடமே கிடைக்கும். எல்லாரிடமே கிடைக்கும் பிரெஞ்சு புல்டாக். இப்போ வந்து ஆம்புலியா இருக்கட்டும் பிட்புல்ஸா இருக்கட்டும் இந்த ஒரு வெரைட்டியா இருந்தால் இந்த புல்டாக் இங்கிலீஷ் புல்டாக்ன்றது ரொம்ப ரேர். ரொம்ப ரேர். அது இந்த குவாலிட்டியில் நம்ம கிட்ட கிடைக்கும்னு நம்ம கிட்ட கேட்டாலே எனக்கு கேட்டாலே தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் நான். அடுத்த வாட்டி இது கிடைக்குமான்னு கேட்டாலே. ஸோ ஓகே. நம்ம வீடியோ போடும்போது இவங்க அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அதனால டக்குன்னு கான்டாக்ட் பண்ணி டக்கு புக் பண்ணிக்கோங்க பப்பி சார். நம்ம ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் டெலிவரி அதே மாதிரி தான் எப்பவே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ரொம்ப சைஸாக ஹெவியான ராட்டு வீலர்ஸ் ஆக்சுவலாக இவங்க. ஆக்சுவலாக ரொம்ப கியூட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இவங்க எது மேல் எது ஃபீமேல் ப்ரோ? இல்லை ப்ரோ, இவங்க ரெண்டு பேருமே இப்போ இருக்க பப்பி நம்ம ரெண்டுமே ஃபீமேல் பப்பீஸ் தான் ப்ரோ. பட் இந்த சைஸ் இருக்குன்றதால இந்த பப்பி நம்ம எடுத்திருக்கோம். நார்மலாக இருக்க 35 டேஸ் பப்பி 38 டேஸ் பப்பி இந்த சைஸ் இருக்குன்றதா ரொம்ப ரேராக இருக்கும். பப்பி அது மாதிரி நல்லா பணமாக இருப்பாங்க. இவங்க நல்லா ஹெவியாக இருக்கும். பாசுமே நல்லா ஹெவி போனா இருக்கும். பேசுமே அந்த ரவுண்டாக இருக்கு. கியூட்டாக ஏதோ ஆப்பிள் மாதிரி இது. ஆக்சுவலாக இவங்க என்ன ப்ரைஸ் வராங்க ப்ரோ? இவங்க மேல் பப்பி பார்த்தீங்கன்னா இதே குவாலிட்டியில் மேல் பப்பி எடுத்தீங்கன்னா 18,000 வரும் ப்ரோ. ஃபீமேல் பப்பி 15,000 வரும் ப்ரோ. ஓகே. பட் நார்மல் ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா மேல் 13 வரும் ஃபீமேல் 11 வரும். ஓகே. ஸோ ஹெவியாக இருக்கிறதுனால குவாலிட்டி வைஸ் டிஃபரன்ஸ் ஆகும். 2,000 ரூபாயில் நீங்கள் சொன்னால் அதே தான் கான்செப்ட். அதே தான் வேறு ஒன்று. 2,000 ரூபாய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் உங்களுக்கு 15 இயர்ஸ் இவங்க நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் வாங்க முடியாது. நீங்கள் வளர்த்துட்டீங்க உங்கள் பசங்க. ஸோ அதனால் நீங்கள் லைக் வீட்டில் ஒரு ஆளாக இருக்க போகிறவங்கக்கிட்ட நம்ம அது ஒரு 2-3 ரூபா பார்க்கக்கூடாது ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருள் நம்மகிட்ட இருக்கணும். எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன ப்ரைஸ் ப்ரோ? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மேல் பப்பி 13 ப்ரோ. ஓகே. ஃபீமேல் 13 தான். ஃபீமேல் 13. ஓகே. ஷிஜு கலர்ஸ்ல இப்போ ஃபுல் பிளாக். ஆமா ஃபுல் பிளாக் இருக்கு. ஃபுல் லிவர் இருக்கு. ஸோ அந்த அது ப்ரைஸ்லாம் ப்ரோ? அது ஒண்டி ஒரு ரேர் கலர் ஒண்டி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மாறும். கலர் கலர்ஸ் மாறும். ஆமா. சரி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 வரும் ப்ரோ. ஃபுல் பிளாக் எடுத்தோம் அப்படின்னா. ஓகே ஓகே ஓகே. இப்போ லிவர் லிட்டர் ஆக போகுது. நம்ம ஃபுல் லிவர் லிட்டர் ஆக போறாங்க. ஓகே. அந்த பப்பீஸ் கிட்ட நல்லா பெஸ்ட் ரேட்ல பண்ணி தரலாம் ப்ரோ. இதே ரேட்ல கூட பண்ணி தரலாம். பப்பீஸ் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. அப்புறம் ஜாக்ரஸ் அடல்ட் இருக்கு. மீட்டிங்
மீன் இப்போ ஸ்டட்டுன்னு பார்த்தா நம்மகிட்ட வந்தால் எல்லாமே இருக்கணும் ப்ரோ. சிடிசி நம்ம கிட்டே வராங்க, ஒரு மேட்டர் சஜஷன் பண்ணி வராங்க அப்படின்னா எல்லாமே எடுக்கலாம் அப்படின்றது. ஒரு சவு மேல் புதுசாக எடுத்துருக்கோம், அஸ்கி மேல் எடுத்துருக்கோம், ராட் மேல் எடுத்துருக்கோம், ஜாக்ரஸில் இருக்கு, அப்போ மேட்டிங் பீட்ஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ. ஸோ மேட்டிங் அந்த கான்செப்டில் நீங்கள் போன வீடியோ சொன்னீங்க, இந்த ஆக்சுவலாக நம்ம மேலே கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கலனா நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சவு சவு நம்ம கிட்ட பப்பீஸ் அப்போ சவு பப்பீஸ் கேட்டாலும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் ப்ரோ. நம்ம மைண்ட் செட்லேயே ரிட்டர்மன்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நம்ம வெளியே கொடுத்து நம்ம கிட்ட ஓனா ஒரு மேல் ஸ்டட் மேல் இருக்கு ஸ்டட். இப்போதைக்கு உண்மையா ப்ரோ நான் ஏன் இந்த பிரீட்லாம் கலெக்ஷன் ஆஃப் பீட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, மேட்டிக்கு சில பேர் இந்த சவுன் அடிக்கிறது கூட ரீசன் இருக்கு ப்ரோ. லாஸ்ட் வீக்லாம் என் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டுக்கே மேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார், ஒரு நல்ல மேல் கிடைக்கல அப்படின்றது வச்சு தான் நான் தேடி இந்த ஒன் வீக்கில் தேடி எடுத்திருக்கேன் ஒரு ப்ரீடு. ஸோ இப்போ நீங்கள் பப்பீஸ் கிட்ட வாங்கினீங்கன்னா இல்லை நீங்கள் நிறைய பேர்கிட்ட நிறைய ப்ரீட் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஃபீமேல் வச்சுருந்தீங்கன்னா லைக் உங்களுக்கு எங்கே மேட் பண்ணுறது மேட்டிங் யூசஸ்க்காக நீங்கள் வந்து என்னென்ன வச்சுருக்கணும்னு சொன்னால் இவர்கிட்ட வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் இவர்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணியிருப்பீங்க. மேட்டிங் ஹீட் வந்து எங்கே ப்ராப்பராக மேட் பண்ணணும்னு தெரியாமல் ஹீட்டை ஸ்கிப் பண்ணுறவங்க நிறைய பேர் ஆகிடும். இத்தனையுமே என் ஃப்ரெண்டு இதே டாக் ஃபீல்டில் இருக்கவருக்கு ஒரு நல்ல மேல் கிடைக்கல அப்படின்னு அவர் ஹீட்டில் இருந்தே ஸ்கிப் பண்ணியிருக்காரு. ஓகே, இதுக்கப்புறம் அந்த ஃபால் எது வரக்கூடாதுன்னு ஓரளவுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்த ப்ரீடு எடுத்துருவோம் ப்ரோ. அடுத்த கூடுதல் நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்டட் எல்லாமே நம்ம கிட்டே இருக்கணும் ப்ரோ. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா ஃபீல்டுமே நம்ம கிட்டே செயின் பண்ணாலும் நம்மளாக வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு பர்னர் வேலும் இருக்கு. கோட்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஃபீமேல் ஓபி பார்த்தீங்கன்னா 10,000 to 12,000 வரைக்கும் வரும். ஓகே ப்ரோ, சரி ஓகே. நல்ல ஒர்க்கிங் டாக்ஸ் தான் ப்ரோ இவங்க. இப்போ ஷெப்பர்ட்ஸ் நல்ல மூமெண்ட்டில் இருக்கு, நிறைய பேர் விரும்பி எடுக்கிற ப்ரீட்ல ஷெப்பர்ட் ஒரு நாள் ப்ரீட் தான். நிறைய பேர் ஷெப்பர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கா? நிறைய பேர் பிடிச்சிருக்கு ப்ரோ. அதனால எனக்கே ஷெப்பர்ட்னா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதனால நீங்கள் நமக்கு என்ன 3 மீல் ஆகிட்டாருங்க. ஓகே ஓகே. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம லாஸ்டாக காட்டுறதுனால இவர் தான் ஃபுல்லாகவே இருக்கார் எல்லா இடத்துலையும். ஸோ லேப் ஆக்சுவலாக ஆமாம் ப்ரோ, எங்கே போனாலும் கிடைக்கிற ஒன் ஆஃப் தி ப்ரீட் ப்ரோ. ஈஸி கம்பேனியன், ஈஸி மெயின்டெனன்ஸ் எல்லாருக்குமே. அதுமாதிரி நம்மகிட்ட மேல் 3 மேல் இருக்காங்க அவ்வளோ நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ இவரோட பப்பி இவங்க குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பப்பி ஹெட் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோ, நல்லா ஹாப்பி லெட் பப்பி இவங்க. நல்லா டெய்ல் செட்டிங் நல்லாயிருக்கும். பப்பி ஒயிட் ப்யூர் ஒயிட் ப்ரோ இது. ஓகே, இந்த பப்பியோட மெயின் பப்பி கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10,000 கோட் பண்ணுறோம் ப்ரோ. ஃபீமேல் பப்பி 8,000 கோட் பண்ணுறோம். ஆமாம் ப்ரோ, ஈஸியாக மெயின்டபிள், ஈஸி மெயின்டெனன்ஸ் யாராக இருந்தாலும் வளர்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வளர்க்குறவங்க தாராளமாக லேப் போகிறாங்க. ஓகே ஓகே, சரி ஓகே. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பப்பீஸ் தான் பார்த்துருப்போம். ஸோ நான் 2-3 எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அவங்க எப்படி வளர்க்குறது, இங்கே சென்னை டாக் லேண்ட்ஸில் வந்து உங்களுக்கு மேட்டிங்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க சர்வீஸ். நீங்கள் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி ரெஃபர் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம சேனல் மூலமாக வந்து நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அடிச்சுங்க. அண்டர் தி நெக்ஸ்ட் மீ விச் யூ சைன் இன்